அகவிலைப்படியை உயர்த்தும் கர்நாடகாவின் முடிவால் 109 கோடி ரூபாய் செலவு. ஊழியர்களுக்கு ஜாலி. லட்சக்கணக்கான ஊழியர்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அகவிலைப்படியை உயர்த்த முடிவெடுத்த கர்நாடக மாநில அரசு. லட்சக்கணக்கான ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறியது. கோரிக்கையை நிறைவேற்றிய கர்நாடக மாநில அரசு முடிவு. மத்திய ஊழியர்களுக்கு நல்ல செய்தி கிடைத்துள்ள நிலையில் கர்நாடக மாநில அரசும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளது. நீண்ட கால ஆலோசனைகளுக்கு பிறகு கர்நாடக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. மார்ச் மாதம் ஊழியர் சங்கங்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு அடிப்படை சம்பளத்தில் 17 விழுக்காடு வரை இடைக்கால உயர்வு இருக்கும் என்று கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுசீரமைப்பது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைக்கவும் அரசு அறிவித்தது. நீண்ட நாட்களாக அகவிலைப்படி உயர்வு கோரி கர்நாடக ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். தற்போது கர்நாடக மாநில அரசு நிவாரணம் வழங்கியுள்ளது. அகவிலைப்படியை 3.75% உயர்த்தி அறிவித்துள்ள கர்நாடக மாநில அரசின் உத்தரவுக்கு பிறகு மாநிலத்தில் ஊழியர்களின் டிஏ 38.75% அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக அரசு ஊழியர்களின் டிஏ 35% இருந்தது. யுஜிசி, ஏசிடி, ஐசிஆர் அளவிலான விரிவுரையாளர்கள் மற்றும் நீதித்துறை அதிகாரிகளுக்கு டிஏ 4% உயர்த்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பை செயல்படுத்துவதால் கர்நாடக மாநில அரசுக்கு 109 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் சுமை ஏற்படும். மார்ச் மாதத்தில் ஊழியர் சங்கங்களின் போராட்டத்திற்கு பிறகு முந்தைய பாஜக அரசு அடிப்படை சம்பளத்தில் 17 விழுக்காடு வரை இடைக்கால உயர்வு பற்றி பேசியது. இதற்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் மறுசீரமைப்பது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்தது. நாடு முழுவதும் உள்ள அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி வருகின்றனர். பாஜக ஆட்சியில் இல்லாத பஞ்சாப், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஏடிஆர் 4% உயர்த்தப்பட்டது. மேலும் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு உத்தரப்பிரதேச அரசும் ஊழியர்களின் டிஏவை 4% உயர்த்தியது. உயர்த்தப்பட்ட டிஏ தொகையை அக்டோபர் மாத சம்பளத்துடன் தீபாவளிக்கு முன் நிலுவை தொகையுடன் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று உத்தரப்பிரதேச மாநில மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 46% எட்டியது. மத்திய ஊழியர்களுக்கு இன்னும் நல்ல செய்தி காத்திருக்கிறது. வரும் நாட்களில் இன்னும் அற்புதமான பரிசுகளை பெறுவார்கள் என்று ஊகிக்கப்படுகிறது.